எல்லோருக்கும் வணக்கம் நான் இப்போ சொல்ல போகிற மெசேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா ரத்த சொகையை குணப்படுத்தும் உணவுகள் தான் அயன் ரிச் ஃபுட்ஸ் டூ காம்பேக்ட் அனிமியா ஓகேங்களா இரத்த குறைவது வந்து போதிய அளவு ஊட்டச்சத்து சாப்பிடாதோ வளர்ச்சிதை மாற்ற கோளாறுங்களும் காரணம் சரிங்களா ரத்த சுத்திகரிக்காமல் இருந்தாலும் இரத்த உற்பத்தி குறைந்து போகும் இதனால் உடல் வசதி காய்ச்சல் வயிற்றுப் பெருமல் சுவாச கோளாறுகள் போன்றவை உண்டாகலாம் இயற்கை உணவுகள் மூலம் ரத்தத்தை சுத்தமாக வச்சுக்கொள்வது எப்படி ரத்தத்தை விரித்து விருத்தி செய்வது எப்படி அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் முருங்கைக்கீரையை வந்து துவரம் பருப்போட சமைச்சு ஒரு கோழி முட்டை அடைச்சி விட்டு கிளறி நெய் சேர்த்து நாற்பது ஒரு நாள் சாப்பிட்டே வந்திங்களா ரத்த விருத்தி ஆகும் அதே மாதிரி இழந்த பாத்தீங்களா அதை சாப்பிட்டாலும் இரத்தத்தை சுத்தம் செய்வது மட்டுமல்லாம சுறுசுறுப்பாகவும் வைத்துக்கொள்ளும் பசியையும் தூண்டும் தன்மை கொண்டது அதுக்கப்புறமா இஞ்சி சாருடன் தேன் கலந்து சாப்பிட்டால் ரத்தம் சுத்தமாகும் இரத்த சிவப்பணுக்கள் அதிகமாகும் நாவல் பழத்தை நாவல் பழம் எல்லா சீசன்லயும் கிடைக்காது கிடைக்கும் போது தினமும் சாப்பிட்டால் இரத்த விருத்தி உண்டாகும் நினைவாற்றல் பெருகும் தக்காளி பழம் சாப்பிட்டு வந்தால் ரத்தம் சுத்தமாகும் ஆனால் வாதனை உள்ளவர்கள் தவிர்க்கிறது நல்லது வார இருமுறை பீட்ரூட் ஜூஸ் மற்றும் பீட்ரூட் பொரியல் சாப்பிட்டு வந்தால் ரத்தம் உற்பத்தி ஆகும் அடிக்கடி உணவுல மட்டன் மண்ணீரலை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தா ரத்தம் கண்டிப்பா விருத்தியாகும் தேனில் தேனில பேரிச்சம்பழத்தை ஊற வச்சுட்டு அதை தினமும் காலையில மூணு அல்லது நான்கு பழங்களை சாப்பிட்டு வந்தா விரைவிலேயே நல்ல பலனை காணலாம் அல்லது தினமும் வெறும் பெ சாப்பிட்டு வந்தாலும் நல்ல பலனை காணலாம் மேல சொன்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ கண்டிப்பா ரத்தம் இன்க்ரீஸ் ஆகும் நீங்க அனுமியாவில இருந்து பாதுகாக்கப்படுவீங்க ரத்த சோக உங்ககிட்ட அண்டவே அண்டாது ஓகேங்களா இதே மாதிரி மேல நல்ல தகவல்களுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தும் தேங்க்யூ